பெண்கள் கண் திருஷ்டியிலிருந்து தப்பிக்க பரிகாரம். அழகு என்ற வார்த்தைக்கு அர்த்தமே பெண்கள்தான். ஆண்களுக்கு கண் திருஷ்டிப்படுவதை விட அதிகமாக கண் திருஷ்டியில் பாதிக்கப்படுபவர்கள் பெண்கள்தான். கண் திருஷ்டி விலக பரிகாரம். முதலில் பெண்களுக்கு கண் திருஷ்டி வருவதற்கான காரணம் அவர்களுக்கு வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்லதை வெளிப்படையாக அடுத்தவர்களிடம் சொல்லுவதுதான். ஒரு புடவை எடுத்தாலோ ஒரு நகை எடுத்தாலோ அதை ரகசியமாக பயன்படுத்த தெரியாது. இந்த புடவையை இன்று புதிதாக வாங்கினேன், இந்த நகையை புதிதாக வாங்கினேன் என்று எல்லோரிடமும் சொல்லி பெருமைப்படும் போதே அவர்களுக்கு உண்டான திருஷ்டி வர தொடங்கிவிடுகிறது. பொதுவாக கண் திருஷ்டியை கழிக்கக்கூடிய பொருட்களில் முதலிடம் வகிப்பது படிகாரக்கல். தினமும் குளிப்பதற்கு முன்பு இந்த படிகாரக்கல்லை உடம்பு முழுவதும் தேய்த்துவிட்டு பிறகு சாதாரணமாக சோப்பு போட்டு குளித்தீர்கள் என்றால் உங்கள் உடம்பை பிடித்த கண் திருஷ்டியானது முழுமையாக நீங்கும். அதேபோல குளிக்கின்ற தண்ணீரில் சிறிதளவு பன்னீரை ஊற்றி அந்த தண்ணீரில் குளித்தால் உடம்பை பிடித்த கண் திருஷ்டி விலகும். அதேபோல கொஞ்சமாக அரிசி மாவை எடுத்து உடம்பு முழுவதும் தேய்த்து குளியுங்கள். உங்களை சுற்றி நல்ல ஆறா எப்பொழுதும் செயல்படும். காதில் கம்மல், கழுத்தில் செயின், கையில் வளையல், காலில் கொலுசு, இந்த அணிகலன்களை எல்லாம் பெண்கள் எப்பொழுதும் அணிந்து கொள்ள வேண்டும். ஆபரணங்களை அணிந்தால் அது அழகு என்று நாம் நினைக்கின்றோம். ஆனால் அந்த ஆபரணங்கள் நம்முடைய உடம்பில் எதிர்மறை ஆற்றலை தங்கவிடாமல் தடுக்கிறது என்கிறது சாஸ்திரம். அதேபோல நெற்றியில் மஞ்சள் குங்குமம், விபூதி, இப்படி ஏதாவது ஒரு பொருளை இட்டுக்கொள்ள வேண்டும். இந்த பொருட்களுக்கும் கண் திருஷ்டியை தடுக்கக்கூடிய சக்தி இருக்கிறது. புது ஆடை, புது நகை, வாசனை நிறைந்த பூக்களுக்கும் எதிர்மறை ஆற்றலை தடுத்து நிறுத்தக்கூடிய சக்தி இருக்கிறது. அதனால்தான் எந்த விசேஷத்தை எடுத்தாலும் அந்த விசேஷத்திற்கு புத்தாடையை அணிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுவார்கள். இதில் சொன்ன விஷயங்களை எல்லாம் முறையாக செய்தாலே உங்களை கண் திருஷ்டி நெருங்காது. நம்பிக்கை உள்ளவர்கள் முயற்சி செய்து பலனடையுங்கள்.